கதிரி நாமத்திற்கு சோத்ரம் இன்னைக்கு நம்ம சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஜபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம் யனை நான் எனக்கு செய்தீர் ய பாடி நான் சொல்வேன் நான் யா பாடி நான் சொல்வேன் நான் ராஜா நான் ரே ராஜா േശു രാജ നന്റി രാജാ നന്റി രാജ നന്റീ രാജു രാജ താഴ്മയിൽ നിന്നേ ദയവായി നിലത്തി താഴ്മയിൽ ഇരുന്നേ ദയവായി നിലത്തി தேவானே உம்மை துதிப்பேன் ஐயா தேவானே உம்மை துதிப்பின் உகரவா உகிறவா உபரகரா வேகர விகரவரா உகஷ வர வரகரபரா பலவினன் என்று தாளி விடாமல் பலத்தாலிடை கட்டினீர் பலவினன் என்று தால விடாமல் பலத்தால் இடைக்கட்டினர் ஐா பலத்தால் இடைக்கட்டினீர் உகோவாரா உகோபாரா ஊரபரரா உகனரா உ வரரா திகரரா பாவத்தி நாளே மாறித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே பாவத்தி நாளே மாறித்து போயிருந்தேன் கிருவயா ரீருவயால் ரச்சி தீ அகமரா அகரரா அகரர அகர ரக சவர பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமா கிர் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமா கிர் ൂരന സുഖമാക്കി നിർ അബു പരാ അബു പാരാ അപര പരാ അഗരബനഗരാ ലിഗരഗരരാ മോൾമുടി താങ്കം സിന്തി സാത്ത ജയിത്ത വിട്ടേർ മോൾമുടി താങ്കി തൃ രത്തം സിന്ധി സാത്തേ ജയിത്തി വിട്ടീർ യാ സാ താനെ ജയിത്തി വിട്ടിർ அலப்பாரா அலப்பாரா அல லரா அகநர அபபர அகநகர ரகரரா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாத ஐயா எசப்பா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாத ஐயா யா விவரிக்க முடியாதையா ஒலிபாரா உரிப்பாரா ரிவத்தபாரா தே கராவாரி ஹராவாரா புகிலப நரக நரரா எனக்காக மறித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர் இரசப்பா எனக்காக மறித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர் ஐயா எனக்காய் மீண்டும் வருவீர் இயேசுவேன் நான் மற்ற நாளை ஜபங்கலின் பிதாவே ஆமேன் தம்பி ராஜ்குமார் பிரைசலாட் கவிதா அக்கா பிரைசலாட் இன்றைக்கி நம்ம சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு அதிகாரத்திற்கு பரிசுத்தாவியானவர் ஏன் பரிசுத்தாவியினார்ன்னு சொன்னால் அவர் தான் அதை எழுதி வைக்கிறவர் எழுதினவர் பரிசுத்தாவியானவர் அவர் ஒரு திருபுகல் வார்த்தை அதில் வைத்திருப்பார் திருப்புகழ் வாசனம் கருப்பொருள் நமக்கு புரிஞ்சிக்கிடுச்சுன்னா அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு நல்லா புரியும் இந்த அறுபத்தி ஆறாவது அதிகாரத்துக்கு திருவுகள் வசனம் மூணாவது வசனத்தை வாசிக்கணும் சங்கீதம் அறுபத்தி ஆறு மூன்று தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர் கிரியைகளில் பயங்கரமாக இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமைகளின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் இதுதான் திருவுகள் வார்த்தை இதை இங்கிலீஷில் இன்னும் அழகா போட்டிருக்கு இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குற தம்பி ராஜ்குமாரிங்கெல்லாம் இங்கிலீஷில் எழுத ஆரம்பிச்சிக்கோயா காட்ஸ் டீட்ஸ் டீட்ஸ்னால் டிஇஇடிஎஸ் டீட்ஸ் டிஇஇடி டி போட்டுக்கோ இஇடிஎஸ் டீட்ஸ் காட்ஸ் டீட்ஸ் அண்ட் ஒர்ஷிப் தேவனுடைய கிரியைங்கிறது அவருடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு அதெல்லாம் நம்ம பார்க்க போயிடும் அதன் மூலமாக நம்ம அவரை துதிக்கிறோம் இதுதான் செய்தி இப்போ ஆண்டவருடைய வல்லமை நம்ம அது அந்த அவருடைய கிரியைகள் கிரிகைகள்லாம் என்ன சொல்லுங்கள் அவரால் செய்யக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு காரியம் கிரியைகள் எவ்வளவோ பயங்கரமாக இருக்கிறீர் ஸ்டாலின் பைபிள் ஸ்காலர்னா நான் சொன்னேன் ஸ்டாலினை பிரைஸ்லார் நல்லா கேட்டுக்கோங்க சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தா தான் இதுக்குள்ளே போக முடியும் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் கிரியல்னால் டீட்ஸ் டீட்ஸ்னால் அவருடைய செயல்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமைகளின் நிமித்தம் அப்படியே வல்லமை இல்லை என்ன வல்லமைனா பயங்கரமான வல்லமை இப்போ நம்முடைய வல்லமைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வல்லமை நான் என்னுடைய தொழில் ஆர்த்தோபேடிக் சர்ஜனால் இந்த கெட்டுப்போன விரல்கள் கால்களை வெட்டுறது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை ஆம்பட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சுகர் வந்துடும் அந்த பேஷண்ட்டுக்கு சுகரை வந்து காலெல்லாம் அழுகி போயிடும் பயங்கரமாக வாடி அடிக்கும் அதை கட் பண்ணலன்னா அந்த சலம் மேலே ஏறிடும் ஸோ நாங்கள் ஒரு ஆப்ஷன் சொல்லுவோம் காலை எடுத்துருவா இல்லைன்னா உயிர் போ உயிர் வேணுமா கால் வேணுமான்ட்டு ஏன்னா அவ்வளோ சலமும் என்ன ஆகிடும் ரத்தத்தில் போய் ரத்தத்தில் கலந்து அவங்க பேஷண்ட் செத்துக்கிடுவான் பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க சார் காலை காப்பாற்றுங்க சார் நினச்சி காப்பாற்ற முடியாதேன் நார்து இப்போ வெட்டிடுவேன் அப்போ இது என்னுடைய ஒரு வேலை என்னன்னா காலை வெட்டுறது ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ ஆண்டவர் அந்த கால்களை உண்டாக்கி உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உண்டாக்கியிருக்காரு அந்த பே ஒவ்வொருத்தரும் அவருடைய கால்கள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேசிப்பாங்க ஐயோ என் கால் என் காலுன்னு சொல்லி ஆனால் என் அதை வெட்டுறது இது ஒரு கொடூரமான வேலை இது எனக்கு பிடிக்காது ஆனால் வேறு வழியில் அதை செய்து தான் ஆகணும் ரைட் இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் வசனத்துக்குள்ளே போயிடும் ஐந்தாவது வசனம்தான் முதல் பாயிண்ட் தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள் நீங்கள் என்ன செய்யணும் பைபிளுக்குள்ளே வராமல் அவருடைய செய்களை பார்க்க முடியாது புரியுதாங்க முதல் நீங்கள் வரணும் எதுக்குள்ளே வரணும் வசனத்துக்குள்ளே வரணும் வேதத்துக்குள்ளே வரணும் அவருடைய செய்கைகளை வந்து தேவனுடைய செய்கைகளை டீட்ஸ் அந்த செய்கைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா முனவசனத்தில் உங்களுடைய பயங்கரமாக இருக்குது உங்களுடைய மகத்துவமான வல்லமைகள் நிமித்தும் அந்த மகத்துவமான வல்லமைகளை நம்ம எங்கே இருந்து பார்க்கணும் வசனத்துக்கு உள்ளே வந்து பார்க்கணும் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் தேவருடைய செய்கைகளை செய்கைகள்னா டீட்ஸ் வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரனிடத்திலே நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரம் மனு புத்திரர் மனு யாருங்க உலக மக்கள் அங்கே ஆண்டவர் ஒரு வல்லமையை செய்கிறார் அந்த வல்லமைகள் செய்தல் மூலமாக நம்ம என்ன செய்றோம் அவரை பார்க்குறோம் ஸ்டாலின் இருக்கார் ஸ்டாலினுடைய கை உடஞ்சிச்சு ஆப்ரேஷன் பண்ணது நான் ஆனால் அந்த வரலை அசைய வச்சது அவர் அதான் மகத்துவமான வல்லமை தம்பி ராஜகுமார் இருக்கார் அவருக்கு ஒரு நோய் வந்துச்சு அந்த நோயிலேருந்து சுகத்தை கொடுத்தது அவர் அதை நம்ம வந்து பார்க்கணும் வந்து பார்க்கணுங்கிறதுனா இங்கே ரெண்டுமே நம்ம சாட்சியாக சொல்கிறத நம்ம கேட்டுக்கொள்கிறோம் ரைட் ஆறாவது வசனம் பாயிண்ட் நம்பர் டூ கடலை உலர்ந்த தரையாக மாற்றி நார் அதை ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள் அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம் இதாங்க நம்முடைய ரெஸ்பான்ஸ் ரெண்டாம் பார்க்கணும் ஒரு பக்கம் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வல்லமையான பலத்த கிரிகள் டீட்ஸை செய்து கொண்டே இருக்கிறார் அதை நம்ம என்ன சொன்னால் வந்து பார்க்கணும் பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது துதிக்கணும் இதாங்க கான்செப்ட் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா தெரியல தெரியலை எனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருச்சு எத்தனையோ நம்ம வாசிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அங்கே அவர்களை களி கூர்ந்தோம் களி கூர்ந்தோம்னான்னா அந்த மகத்துவத்தை பார்த்து எ நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நான் சொல்வேன் நான் நான் சொல்வேன் நான் ராஜா நான் ராஜா இது களி கூறுகிற ஒரு ஆமத் மகத்துவம் கருத்து இருக்கே வெரி குட் ஸ்டாலின் ரைட் இப்போ ஏழாவது வசனத்தை வாசிக்க போயிடும் பாயிண்ட் நம்பர் த்ரீ அவர் தம்முடைய வல்லமையினால் டீட்ஸ் வல்லமைங்கிறது ஒரு அவரால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம் வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் இப்போ நம்முடைய ஆண்டவர் யார்னானால் வல்லமை உள்ள செய்கைகளை செய்கிற ராஜாதி ராஜா என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நித்தியத்தை குறித்து சொல்கிறார் இப்போ இந்த பூமியில் நம்ம ஆண்டோடைய வல்லமையை நம்ம பார்க்கறோம் அது எப்படி பார்க்கணும் வந்து பார்க்கணும் எங்கே வந்து பார்க்கணும் வேதத்திற்குள்ளே வந்து பார்க்கணும் வந்து பார்த்தானா அந்த மகத்துவத்தை ஜஸ்டின் செல்வராஜ் பிரதர் பிரைஸ்லார் சங்கீதம் அறுபத்தாறு தியானத்து கொண்டு பிரதர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா ஏழாவது வசனம் சங்கீதம் அறுபத்தாறாவது அதிகாரம் ஏழாசனம் அவர் தம்முடைய வல்லமையினால் அந்த வல்லமையில் இந்த பூமியில் பல கிரியைகளை செய்கிறார் அதில் ஒரு கிரியையில் ஆறாவது வசனத்தில் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினது அவருடைய வல்லமை அங்கே ஒரு பார்வோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் பார்வோன் ஆண்டவர்னு செஞ்சார் செங்கடலை மூலிகை வச்சுட்டு நான் தான் ராஜாஜி ராஜா காரணம் என்னென்னா அவர் தம்முடைய வல்லமையினரை என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அடுத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் சரியாங்க கண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது இது என்ன ஜாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு ஜாதி தாங்க நீங்கள் உடனே லோக்கல் ஜாதிகள் எல்லாம் பற்றி பேசாதீங்க இது அந்த ஆள் இந்த ஆள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பரிசுத்த ஜாதி பாவமுள்ள ஜாதி ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்குது அப்போ ஆண்டவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறதுனா அந்த யார் யாரெலாம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறார்களோ வேறு இடத்தில் பார்த்தால் வேத புத்தகத்தை பற்றி வேறு இடம்னா என்னது ஸ்டாலின் எனக்கு புரியலை வேறு இடம்னா என்னது எனக்கு புரியல பைபிளை தவிர நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டாலின் நீங்களாம் ஸ்காலர் வேதத்தை அறிய முடியுமானா அறிய முடியாது ஏன்னால் பைபிளில் ஸ்டாலின் நல்லா கேட்டுக்கோங்க இதை எழுதுனா ஆவியான அவரால் மாத்திரம்தான் சொல்லித்தர முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தேன்னா அது உங்களால் கட்டாயம் புரியாது ஏன் புரியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு மனுஷன் நான் நீங்கள் ஜபசிந்தியோடு அவியானவரே இந்த டாக்டர் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் வேறு இடங்கிற ஒரு இடமே கிடையாது ஆவியானவர் மாத்திரம்தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் பைபிளாக இது என்னுடைய அனுபவம் சரி இப்போ பாருங்கள் ஏழாவது வசனத்தில் அவருடைய கண்கள் இப்போ அவருடைய கண்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிகள் இப்போ யார் யாரெல்லாம் அவருடைய வல்லமையை பார்த்து அறிந்து ரசித்து ருசித்து துதித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்த ஜாதியாக மாற்றிடுறார் நம்ம ஆஸ்பத்திரியை விட்டு ஸ்டாலின் நீங்கள் ஒரு சின்ன உலகத்தில் இருக்கீங்க ஸ்டாலின் உலகத்தில் ஆண்டோருடைய எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எத்தனையோ புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாசிக்கணும் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்டாலின் சொன்னனால இதை நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்லி வச்சுருக்கிறேன் ஆப்ரிக்காவில் ஸ்டாலின் நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டோடைய வல்லமையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அபிஷேகத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு அங்கே எழுப்புதலை பார்த்திங்கன்னா நம்மளாம் கிட்டே வர முடியாது உலகம் மெங்குங்க உலகம் மெங்கும் வர்றாங்க அதனால தான் வெளிப்படுத்துதலில் எல்லா ஜாதிகளும் வசனத்தை காமிச்சிடுறேன் ஸ்டாலின்க்கு உங்களுக்கு ஸ்டாலின் வசனம் தெரியும் இருந்தாலும் ஸ்டாலின் அதை போட்டனால அவங்களுக்கு அந்த வசனத்தை காமிச்சிருக்கேன் எடுத்துக்கொள்ளுமா வெளிப்படுத்துதல்குள்ளே வருவோம் இதுகளை இவங்கெல்லாம் எங்கே பார்க்குற ஜாதிகள் எங்கே வந்துடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்துதல் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கிடுச்சா ஸ்டாலின் ஆஸ்பத்திரியை விட்டுருக்கிறேன் சகல ஜாதிகளும் இப்போ நம்ம பார்க்கணும் ஆண்டர் கண்கள் ஜாதிகள் மேலே இருக்குது இப்போ சகல ஜாதிகளும் கோத்திரத்திலும் ஜனங்களும் பாஷக்காரம் வந்து வந்து ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளானமாகிய ஜனங்கள் இவங்கெல்லாம் பிரேமா என்னுடைய சிசி மகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சீக்கிரமாகவே திருமணத்தாண்டவர் வாய்க்கை பண்ணுவார் ஒரு அருமையான விசுவாசி அக்கா அவங்க மகளுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தில் மாப்பிள்ளையை கொடுத்துருக்காரு அவர் பிஜி பண்ணியிருக்கார் பண்ணி முடிச்சிட்டாரான்னு எனக்கு தெரியல இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் சரி நல்லா கேட்டுக்கோங்க திருவிழான ஜாதிகள் இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் தேவனை நோக்கி உமது கிரீகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர் கிரிகள்னா நான் உங்களுக்கு சொன்னேன் டீட் ஆண்டவருடைய செய்கை அதை எப்படின்னானா ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் இந்த ஒரு டீட் இதை மூணாவது வசனம் தேவனை நோக்கி உமது கிரியையில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் அந்த மகத்துவமான வல்லமையை நம்ம பார்த்து என்ன செய்யணும்னு சொல்லி யாராவது வசனம் பாருங்கள் அங்கே அவர்கள் களி கூருந்தோம் களி அப்படின்னா என்ன அர்த்தம் சிஸ்டர் பைசிலார் சிஸ்டர் நம்ம தான் பார்க்குறேன் ரைட் அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் யாரால் ஆண்டவரை துதிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னானா நம்ம என்ன செய்யணும்னா ஐந்தாவது வசனம் பாருங்கள் தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள் எங்கே வந்து பார்க்கணும் பைபிளில் உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் பல முறை பல முறை பல முறை செங்கடல் ரெண்டாக எப்படி பிளந்ததுங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன் அது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம் செங்கடல் ரெண்டாக பழந்துச்சா பிளந்துச்சு ஆனால் நம்ம என்ன மனுஷன் அவர்களே களி கூற வேண்டும் ரைட் பத்தாவது வசனத்தை நம்ம பார்க்க போயிடும் ஏன்னா நான் ஒரு சில வசனங்களை நான் காட்டிட்டு அப்புறம் வசனத்துக்குள்ள போக போகிறோம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் தேவனே எங்களை சோதித்தீர் சோதிக்கிறது ஆண்டவருடைய ஒரு காரியம் வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர் இப்போ நம்ம வந்தாச்சு ஆண்டோடைய செய்களில் பார்த்தாச்சு இப்போ எதற்காக சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மேரி மேபி ஆன் சிஸ்டர் பிரைசலார் சிஸ்டர் எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்களே தெரியல ஆண்டவர் உங்களை ஆசிரியிக்கட்டும் சோதனையை நம்ம பார்க்க போயிடும் எதற்காக சோதனை வாசி மேம் சோதிக்கிறார் ஆண்டவர் இந்த சோதனை எல்லாருக்குமா உலக மக்களுக்காக இன்னும் அன்றைய பிள்ளைகளுக்கு இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் ஒரு ஜோக்காக தான் சொல்லுவேன் இப்போ நம்ம தம்பி யபனேஸ்வர் இருக்கார் அம்மா சொல்கிறாங்க அஞ்சு கத்திரிக்காய் வாங்கிட்டோம் தம்பி அப்படின்றாங்க தம்பி போய் அஞ்சு கத்திரிக்காயில் மூணு சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டார் அம்மா சபாஷ் போடுவாங்களா கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் என்ன விலை இருக்கும் எனக்கு நான் கடைக்கு இல்லைங்க ஒரு ஐம்பது பைசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியாது ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு போகிறது கிடையாது ஒன்றுமே செய்கிறது கிடையாது எனக்கு வீட்டில் டேபிளில் சாப்பாடு வந்துடும் அப்போ மூணு சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தால் அம்மா என்ன சொல்லுவாங்க ரவிக்குமார் பிரதர் ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் சபாஷ் போடுவாங்களா ஏன்டா உனக்கு கண்ணு இல்லையா இன்னும் திட்டுவாங்க அதுபோல் நம்ம நல்ல கத்திரிக்காயா சூத்த கத்திரிக்காயா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் சோதனை நம்ம எல்லோரும் நம்மளை நம்ம எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா கேட்டால் நம்ம நல்லவங்கள நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்யார்னா சோதிக்கிறார் சோதிக்கிறத பார்ப்போம் ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் ஆண்டவர் என்ன செய்யார் பாருங்கள் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர் எங்கெங்கே புடமிடுவாங்க அக்னி அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் ஆண்டவர் எதை சோதிக்கிறாருன்னா விசுவாசத்தை சோதிப்பார் எப்போவுமே நம்ம எது வாங்கினாலும் அதை பார்த்து கரெக்டாக இருக்கா வாங்குவோம் ஒரு பண்ணை வாங்கினா அதை நினைச்சி வாங்க அமைக்கி பார்ப்பாங்க இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு அமைக்கி பார்ப்பாங்க அது சரியாக தப்பான தப்பு ஆனால் ஆண்டவர் நினைச்சுறாரு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக ரைட் ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு சில இங்கே நான் உங்களுக்கு அக்கனையாக காமிச்சேன் ஆனால் பதினோராசனை பாருங்கள் எங்களை வலையிலே அகப்படுத்தி ஆண்டவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் சோதிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஸ்டாலின் டிரைவர் இங்கே இருக்கார் அவர் என்கிட்ட சொல்கிறாரு சார் நான் பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி நான் ஸ்பேனர்ஸ் ஒரு செட்டு வச்சுருப்பேன் இதெல்லாம் என் கையில் இருக்கும் எப்பவுமே அதோடு தான் நான் போவேன் நான் போய் இந்த எல்லா நட்டெல்லாம் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பேன் இவனுக்கு சொல்லும்போது ஆச்சரியமாகச்சு ஸ்டாலின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு நாங்கள் சர்ஜன் எலும்பு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் நாங்கள் எங்களுக்கு இந்த கையில் ஒரு பிளேட் போடுறதுனால் சில பிளேட்ஸு ஸ்க்ரூஸு கரெக்டாக இருக்கணும் அதில் ஒரு டேப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த டேப்பு கரெக்டாக இல்லைன்னா நான் ஸ்க்ரூ உள்ளே போகாது ஒரு சில நேரம் அந்த டேப் வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிடும் இப்போ நாங்கள் படுற பாடம் எங்களுக்கு தான் தெரியும் நான் சொன்னேன் ஏமா இதை புதுசு வாங்கம்மா ஸ்டாஃப்ட சொல்லுவேன் எதுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும் ஆனால் அதை வச்சு இடுப்பில் ஹிப்பு சர்ஜரி பண்ண முடியாது ஹிப்புக்கு டோட்டலாக வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுபோல் ஆண்டவர் வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாருங்க எதுக்காக சோதிக்கிறதுக்கு வாசிப்பம்மா எங்களை வலையிலே அகப்படுத்தி வலைங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாரு எதுக்காக நம்மளை சோதிக்கிறதுக்கு பன்னிரெண்டாவது வசனமாக இருங்கிற மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக முன்னீர் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் டூ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வலை சரியாங்க மொதல் என்ன யூஸ் பண்ணுறாரு வலை ரெண்டாவது மனுஷர்கள் மனுஷர்களை என்ன செய்கிறார் ஆண்டவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறார் எதுக்காக நம்மளை சோதிக்கிறதுக்கு அடுத்து பாருங்கள் எங்கள் தலையின் மேல் ஏற போக தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அடுத்து வலை மனுஷர் தீ தண்ணீர் ஆனால் நோக்கம் என்னென்னா செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் இதுதான் நோக்கம் ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா ரோபன் ராஜ் வக்கீல் சார் அப்படி சொல்லார் வக்கீல் சார் என்னுடைய வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ரைட் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விடுறதற்கு ஆண்டவர் இவ்வளவு ப்ராசஸ் செய்கிறாருங்க முத நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய முதல் கீ வார்த்தை உங்களுக்கு காட்டுற மூணாவது வசனம் தேவனை நோக்கி உமது கிரிகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது கிரிகள் அப்படின்னான்னா காட்ஸ் டீட் டிஇஇடிஎஸ் டீட்ஸ் அண்ட் ஒர்ஷிப் அவருடைய டீட்ஸ் அவருடைய செய்கைகளை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா நாலாவது வசனம் அவர்கள் உங்களது நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் நம்ம ஆண்டவரை துதித்து பாடணும் துதித்து பாடினால்தான் இந்த ப்ராசஸ் வழியாக வலை தண்ணீர் மனுஷர்கள் தீ இதெல்லாத்தையும் நம்ம கடந்து போக முடியும் நம்ம முறுமுறுக்கக்கூடாது ஏன்னா அதனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது அந்த செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு வந்து விடுறார் அது என்னன்றதை மட்டும் மொதல் வசனத்தை முடிச்சுட்டு அப்புறம் செய்திக்குள்ளே போகிறோம் நிகிமியா ஒன்பதாவது அதிகாரம் பக்கம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செழிப்பான இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டு நிகிமியா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வருஷமும் இது அன்னைக்கு செங்கடலை கடந்து ஆண்டோர் கொண்டு போகிற பாதையில் ஃபைனலாக ரீச் ஆன இடம் தான் செழிப்பான இடம் அவர்கள் அரணான பட்டலங்களையும் அரணான பட்டலம்னான்னா அதை சுற்றி பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகல வித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் திராட்சை தோட்டம் எவ்வளோ இருக்குதுங்க ஏராளமானது இது இவங்களா நட்டாங்க இவங்க ஒன்றுமே செய்யலை ஆண்டோடைய ஆண்டர் விசுவாசித்தாங்க எங்களை கொண்டு வந்து சேப்பார்னு சொல்லி அதனால தான் ஒளிவ தோப்புக்களையும் கணி கொடுக்கும் விருட்சத்தையும் சுதந்திரித்து கொண்டு புசிட்டு திருப்தியாகி கொளுத்து எனக்கு அதை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆண்டோடைய பிள்ளைகளெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொளுத்துருக்கும் கொளுத்துனா அந்த தொப்ப தொப்பான ஃபேட் கிடையாது ஸ்ட்ராங் கொளுத்த கன்று திருப்தியாகி புசித்து திருப்தியாகி கொளுத்து உங்களுடைய பெரிய தயனாலே செல்வமாக வாழ்ந்தார்கள் இதைத்தான் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் அவர் தான் கொண்டு வந்து விட்டாருங்க நம்ம கிடையாது சரி இப்போ முதல்ல இதில் ஒரு ஹெட்டிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போயேன் முதல் ஹெட்டிங் என்னென்னா தேவனுடைய கிரியில் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் நம்பர் ஒன் பாதுகாப்பு ஏன்னா கடலை உலர்ந்த தரையாக மாற்றுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் ஆண்டவர் ஒருத்தத்தை தான் அதை சொல்கிறாரு எப்போ நீ மோசே யாத்திராக பதினாலாவது அதிகாரம் பதினாறாவது ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் ஆண்டவர் சொல்கிறார் என்ன அழகாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படிங்கிறார் ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் ப்ரைஸ்லார் பிளந்து விடுறதுனா நம்ம பர்த்டே கேட்குவங்க எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒரு கத்தி வச்சுருப்பாங்க அது கத்தி என்ன கத்தி அப்படின்னா பிளாஸ்டிக் கத்திங்க அந்த கத்தியால் எதையுமே வெட்ட முடியாது எதை மட்டும் வெட்ட முடியும்னா கேட்க மட்டும் வெட்ட முடியும் ஏன்னா கேக் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி வெட்டினானா அப்படியே ஈஸியாக வெட்டிடும் ஆனால் அப்புறம் அந்த கத்தியும் துற தூக்கி போட்டுருவோம் ஏன்னா அதை வச்சு வேறு பிரயோஜனமே கிடையாது இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து வீடு இதை செய்கிறதுக்கு மோசிங்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஆண்டவர் பாதுகாக்கிறாருங்க அவர் எதுக்குள்ளே போயிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலையுடைய வயிற்றுக்குள்ளே போயிருக்கணும் ஆனால் முதலையுடைய வயிற்றுக்குள்ளே போகாமல் ஆண்டவர் என்ன செய்யார் பாதுகாக்கிறார் பாதுகாத்து என்ன செய்கிறார் அன்றோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினா பதினெட்டாவது அவசரம் பாருங்க நோக்கம் ஆண்டோட நோக்கம் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரர்களினாலும் மகிமைப்படும்போது விருதை முருகேசன் பிரதர் வைசலா என்னுடைய தகப்பனாருடைய நெருங்கிய நண்பர் அவர் ரைட் நல்லா கேட்டுக்கோங்க இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரைவினாலும் மகிமை நம்ம மகிமைப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் செங்கடல் தானே நாடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியாதேயினால் வரையில் தயவாய் மாதயவாய் ஆ தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவாம் அமேன் நன்றியால் பாடிடுவாம் நல்லவர் ஏசு நல்கியல்லா நான் நினைத்தே இல்லை அந்த பாடலை நம்ம பாடுறதுக்கு காரணம் என்ன ஆண்டோடைய மகத்துவமான வல்லமையை நம்ம பார்க்குறோம் செங்கடல் ரெண்டாக பிளக்குது கால் நனையாமல் வெட்டாந்திரையாக அவங்க என்ன செய்கிறாங்க நடந்து போனாங்க அதனால் நடந்து போயிட்டு அவங்க சும்மா இருக்கணுமா என்ன செய்யணும் என்ன செய்யணும் முதல் வசனத்தை காமிச்சுறேன் அப்புறம் அவங்க என்ன செய்தாங்கன்னு உங்களை காட்டுறேன் பாருங்க அறுபத்தி ஆறாவது அதிகாரம் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறு அங்கே அவர்கள் களி கூர்ந்தார்கள் நாலாவது வசனம் அவர்கள் உங்களுடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் பாடினாங்களா பாடினாங்க யாத்ராகமம் பதினஞ்சாவது அதிகாரம் முதலாவது வசனம் அப்பொழுது மோசையும் ஏன் மோசே அவர் தான் பிளந்தார் அன்றவர் செய்தார் ஆனால் அன்றவர்கிட்ட சொன்னார் நீட்டுன்றார் மோசையும் ஈஸ்வர புத்திரமும் கத்தனை புகழ்ந்து பாடின பாட்டு எதனால அங்கே அவங்க பாட்டுறாங்க அவங்க கடத்துடைய தீடை பார்க்குறாங்க வல்லமையை பார்க்குறாங்க வல்லமை என்ன செய்யுது செங்கடலை ரெண்டாக பழக்குது இவங்க கடந்து போயிடுறாங்க பார்வனும் யுத்தின் ராமனமும் திரும்ப வர பார்க்குறாங்க ஆனால் ஏன் அவங்க க்ராஸ் பண்ணி வரலைங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் திரும்ப நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க ரெண்டு பக்கம் மதில் இருக்குதுங்க செங்கடல் ரெண்டாக பழந்துருச்சு ஆண்டவர் வெப்பமான காற்று அனுப்புகிறாரு அந்த வெப்பமான காற்று அது வழியாக போகும்போது இது ஹீட்டோ எல்லாத்தையும் அந்த தண்ணியை ஃபுல்லாக நீராவி ஆக்கிடுது எதுவரை தரை வர தரையில் இருக்கிற சகதியை கூட என்ன செய்யுது ட்ரை ஆக்கிடுது அதனால தான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இஸ்ரேல் புத்திர தரையிலே நல்லா வெட்டாந்திரையிலே நடந்து போனார் வெட்டாந்தரைனா அவ்வளோ ஒரு வெப்பமான காற்ற ஆண்டவர் அனுப்பிட்டார் அனுப்பிட்டாருங்க ரைட் நான் உங்களை கேட்க சொல்லியிருக்கேன் அடுத்து இந்த தண்ணி ஏன் உள்ளே வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குளிர்ந்த காற்று அனுப்புறார் இந்த குளுந்த காற்று அனுப்புனால பதினஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உமது நாசியின் சுவாசத்தினாலே இந்த நாசியின் சுவாசத்தை யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது குளிர்ந்து மேல் பரப்ப ஐஸ் ஆக்கிடும் வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நாடு கரையிலே உறைந்து போயிடுச்சு ஐஸ் கட்டி ஆக்கிட்டாங்க சரியா இப்போ இவங்க நடந்து போயிட்டாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இஸ்ரேல் மக்கள் ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க ஸ்லோவாக தான் போக முடியும் அப்படி தானே பின்னாடியே யார் வெரைட்டிக்கிட்டே வர்றா பார்வன் எதனால் பார்வனால் இவங்கள மேற்கொள்ள முடியலை பார்வன் ரதம் வச்சுருக்காரு இங்கே ஒரு வசனம் இருக்குது அவர் எதை கலட்டுகிறாரு இங்கே பாருங்கள் இருபத்தி மூணாவசனம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் யாத்திராக பதினாலு இருபத்தி அஞ்சு அவர்களுடைய ரதங்களில் உருளைகளை கலட்டவும் அவள் த ரதங்களை வருத்தோடு நடத்தணும் அப்போ ராதம் முடியல ரதத்தானா ஸ்லோவம் குதிரை வீரர்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா கட்டாயம் இருந்து ஏன் அவங்க விரட்டி போய் இவங்கள கொஞ்சம் பாதி அதை கொண்டிருக்கலாம்ல ஏன் முடியல அங்கே ஒரு வல்லமையான செய்கிற தீடை அவங்களுக்கு காட்ட காட்டப்போங்க காட்டியிருக்கேன் திரும்பவும் அவங்க காட்டுறேன் யாத்திராகமும் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாறு அவசனம் யாத்திராகமும் பதினஞ்சு பதினாறு பயங்கரமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் யார் அவருடைய பிள்ளைகள் கடந்து போகும் வரையும் அவர்கள் அவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈகிப்தியர் இராணுவம் பார்வன் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல ஆசைவற்று இருப்பார்கள் தாங்க நடந்துருச்சு இப்போ ஆண்டவர் இங்கே இப்படி இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ஐசாக்குனாரோ இவங்கள ஒரு கள்ளப்பலம் மாற்றிட்டார் இப்போ பார்வன் இப்படின்னா இப்படியே தான் நின்றுட்டு இருக்கான் அவனால் அசைக்க முடியாது அவன் நினைப்பான் நம்ம விரட்டிகிட்டே போய் என்ன பிடிச்சிடலான்னு சொல்லி இவங்க என்ன நினச்சானா நம்ம பின்னாடி போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க பாருங்கள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தாறு ஆசனம் கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவள் ரதங்கள் மேலும் திரும்ப அவன் கையை நீட்டினார் கையை நீட்டின உடனே இவங்க பின்னாடி போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால் போக முடியல இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கு சரி இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னான்னா ஆண்டோடைய வல்லமையான செய்களை நம்ம துதிக்கணும் துதிக்கிறதுனால தான் சரி இப்போ யாரால் துதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதிமூணாவது வசனம் யாத்திராகமம் பதினஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உம்மது கிருபைனாலே அழைத்து வந்திரு மீட்டு கொண்டு வந்த இந்த ஜனம் யாரால துதிக்க முடியும்னு சொல்லுங்க மீட்டு கொண்ட ஜனத்தால் தான் துதிக்க முடியும் எல்லாராலையும் துதிக்க முடியாது நம்ம எப்படி மீட்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக்கிய இயேசு கிருஷ்ண ரத்தத்தால் மீட்கப்படுகிறோம் எபிஎஸ்டர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு இவருக்குள் இருக்கிறது அதனால தான் பதினாறாவசனத்துல பயலும் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் யார் மேலே மீட்கப்படாத ஜனங்கள் மேலே ரெண்டே ரெண்டு கூட்டம் ரைட் ஃபைமல் ஃபைனலாக அவங்க எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறோம் யாத்திராகமம் பதினஞ்சு பதினேழு நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவிரிர் வாசம் பண்ணுகிறதுக்கு நியாமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பருவதத்திலும் ஆண்டவராகிய தேவிரோடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களே நாட் டு வீர் மேரி ப்ரே ஃபார் மை கிராண்ட் கிராண்டாட்டர் ஜெரி இஸ் சஃபரிங் ரொமாண்டிக் இஸ் கீட்டஸ் கட்டாயம் சிஸ்டர் உங்களுடைய பேட்டிக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்கள் அவருடைய தழும்புகளால் நாங்கள் சு சுகமாகணோம் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்கள் எலும்புகளுக்கு ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிஸ்டர் நீங்கள் ஒரு இதை இதை நீங்கள் இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்தது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது சிஸ்டர் உங்களுக்காக சொல்கிறேன் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறு என் பேத்தி உடைய ஜெனி உடைய கரங்கள் கண்கள் அவைகள் ஒன்றுமில்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவாற்றினாலும் உடைய புஸ்தகத்தில் இருக்கிறது பதினஞ்சாம் சார் அவளுடைய எலும்புகள் உடைய உமக்கு மறைவாக இல்லை ரொமாண்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரொமாண்டிக்னானா மூட்டில் வருகிற பிரச்சனை இப்போ அந்த எலும்புகளை ஆண்டவர் பார்க்குறார் அதை நம்ம மனுஷனும் இது மகத்துவம் இது பைபிளில் வந்து பாருங்கள் அப்படிதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து பார்க்கணும் எதுக்குள்ளே வந்து பார்க்கணும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினஞ்சு பதினாறு சொல்லி சோமனுங்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் நான் ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குறேன் ஆனால் விஸ் வசனத்தை கேட்குறவங்களுக்கு வசனம் சரி இப்போ நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் யாத்திராகத்தை நம்ம பார்த்தாச்சு ஃபைனல் பிளேஸை திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் சங்கீதம் சாரி யாத்ராக பஞ்சாவது அதிகாரம் பதினாலாம் நீர் அவர்களை கொண்டு போய் அவர்கள் யார் சொல்லுங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள் துதிக்கிற ஜனங்கள் கொண்டு போய் கர்த்தராகிய தேவரின் வாசம் பண்ணிக்கிறதற்கு நியாமித்த ஸ்தலமாகிய உங்களுடைய சுதந்திரத்தின் பருவதத்திலும் ஆண்டவராகிய தேவரைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசு ஸ்தலத்திலும் அவரை நாட்டுவார்கள் எல்லாரையும் கிடையாது சரி பாயிண்ட் நம்பர் டூ சொல்ல போக நம்ப மறுத்தால் துதிக்க முடியாதுங்க இப்போ நம்ம நம்பணும் எதை நம்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் மூணாவது தேவ் உமது கிரிகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது உங்களுடைய மகத்துவமான வல்லமை நிமித்தம் அந்த மகத்துவமான வல்லமைகளை நம்ம செய்யணும் நம்பணும் நம்பலைன்னா துதிக்க முடியாதுங்க இந்த செய்தி இந்த இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஹெட்டிங்க்கு நியாயாதிபதிகள் எடுத்து விழுந்தோம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வாசனம் ஆறு பதிமூன்று கிதியோனை நம்ம பார்க்குறோம் கிதியோன் போரடிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு இந்த மீதியானவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ இவர் என்னன்னா ஆலையில் போரடிக்க முடியாது ஆனால் அங்கே உட்காந்து நினச்சாரு ரகசியமாக செய்துட்ருக்கார் அப்போ அந்த தூதர்கள் வரான் கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவரே இவர்கள் எங் இவர் கர்த்தர் எங்களோடு இருந்தால் சந்தேகம் வந்துருச்சு எங்களெல்லாம் இல்லையா அவர் இதோ கதையில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்கள் தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க கர்த்தர் எங்களை எங்களுக்கு இவைகளாக நேரிடுவார் எங்களுக்கு ஏன் இது நடந்துச்சு அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா ஆறாவது அதிகாரம் முதலாவது பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரையை பார்வைக்கு பொல்லாப்பனை செய்தார்கள் பொல்லாப்பனம் செய்தானா ஏழு வருஷம் மீதி ஆட்டை கொடுத்துட்டார் ஆனால் அதெல்லாம் மக்கள் விட்டுருவாங்க எப்போவுமே நம்முடைய குணாதிசம் என்னென்னா மற்றவங்க மேலே பழி போடுறது இப்போ இந்த பிள்ளைய தெர்மா உடச்சிட்டு வருவாங்க சார் தெர்மா உடஞ்சி போச்சு சார் அப்படின்னு ஆமாம்மா நான் இன்றைக்கி சூசைட் பண்ண போகிறேன்ட்டு அந்த தெர்மோ ஜம்ப் பண்ணி உடஞ்சி போச்சு நீயே உதடுற போது இங்கிட்ட உட அடிச்சிட்டேன் உன் கம்மல் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறார் உன் செயின் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சிருக்கிறார் இது தெர்மாமீட்டர் ஏன் இது நம்முடைய சுபாவம் மத்தங்க மேலே பழி போடுறது சரி அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கங்கள் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே சந்தேகம் இருக்கா அற்புதத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க அவனுடைய மகத்துவத்தை நம்ப மறுக்கிற கூட்டம் இருக்கிறாங்க இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானுக்களை எங்களுக்கு ஒப்படைத்தார் இப்படி சொன்ன இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் அற்புதத்தை செய்தாலும் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசின வார்த்தை அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரேலி தவணைய கர்த்தர் ஒரு என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவழைக்கும் செய்து எகிப்துடைய கையிலேருந்து உங்களை ரட்சித்து செய்தாங்க ஆனால் அவங்க என்ன செய்யலை ஆண்டவரை துதிக்கவில்லை நம்ம ஆண்டவரை துதிக்கலை அதனால் இல்லை பதினாலாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ நீ இஸ்ரேலின் மீதியான கைக்கு ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இவர் என்ன செய்யலை மரியால் சிஸ்டர் பிரைசலார் என்ன செய்யலை அப்படின்னானா துதிக்கவில்லை முப்பத்தி ரெண்டாவது வசனம் பாருங்கள் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி வசனம் தன் பழிபீடத்தை தகர்த்த நிமித்தம் பாகால் அவனோட வழக்கடற்றும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எரு பாகால் என்று பேரிடப்பட்டது ஆனால் நீங்கள் வாசிங்கனானா துதிக்கிற மாதிரி இல்லை இது பாருங்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இதயோன் மேலே இறங்கினார் எல்லாம் செய்கிறாரு என்னன்னாலும் அவங்க என்ன செய்கிறாங்க துதிக்கலை துதிக்காமல் இருக்கிறது ஆண்ட்ரோடாமல் மகிமைப்படுத்த முடியாதுங்க நான் அறுபத் நம்ம என்ன சொன்ன ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொல்லி அறுபத்தி சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது அறுபத்தி ஆறு நாலு பூமியின் மீதங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் நம்ம ஆண்டவரை துதித்து பாடணும் இது ஆண்டவர் நமக்கு மேலே வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஃபரெக்ட் ரைட் இப்போ ரெண்டு ஹெட்டிங் சொன்னேன் நான் உங்களுக்கு மூணாவது விசுவாசித்து பணிந்து கொண்ட ஒரு கூட்டத்தை காட்டு விசுவாசித்து பணிந்து கொண்ட ஒரு கூட்டம் அது நியாயாதிபதிகள் தான் நம்ம இருக்கிறோம் நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் இருபது பதிமூன்று இருபது சிம்சோனுடைய தாய் தகப்பன் பதிமூணாவது அதிகாரம் இருபதாசனம் அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்பி கையில் கர்த்தருடைய தூதனான வேர் தம்பி அபனேசர் பிரைசிலார் கர்த்தருடைய தூதனானவர் பழிபீடத்தில் ஜோலையிலிருந்து ஏறிப்போனார் அது இமானோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள் முகம் குப்புற விழுந்தார்கள்னா பணிந்து கொள்ளுகிறார்கள் ஆனுடைய வல்லமையை பார்க்குறாங்க அவனுடைய வல்லமைகளை பார்க்கும்போது நம்ம மனசணும் பணிந்து அவரை நம்ம துதிக்கணும் எட்டாவது வசனத்தை பார்ப்போம் பதிமூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ ஏன் ஆண்டு நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் விசை வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் ஒரு ஜபம் ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் பிரைஸ்லார் அப்போ நம்ம ஆண்டோர் சிலாரு செவி கொடுக்கிறார் பதிமூணாவது வசனம் பாருங்கள் கர்த்தர கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றும் அவளுக்கு எச்சரிக்கையாக இருந்து என்ன செய்யக்கூடாது எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி காட்டுறேன் இதனால் நம்ம என்ன ஆசிர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஸ்டாலினுக்காக இந்த வசனத்தை காமிச்சேன் திரும்ப நம்ம பார்க்க போயிடும் வெளிப்படுத்துதல் ஏழாவது அதிகாரம் இந்த பூமியில் ஆண்டோடைய வல்லமைகளை யார் யாரெல்லாம் பார்த்து அவர் மகத்துவத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அவங்க எங்கே வந்துடுறாங்கன்னா வெளிப்படுத்துதல் ஏழாவது அதிகாரம் டுடே வாட் கான்செப்ட் சரி தம்பி யபனேசர் கான்செப்ட் கேட்டார் தம்பிக்கு சொல்லியவும் ஐயா நாங்கள் அறுபத்தி ஆறாவது சங்கீதத்தை நாங்கள் இருக்கோம் அறுபத்தாறாம் சங்கீதத்துக்கு என்ன ஒரு தலைப்பு கொடுத்துக்கிறன்னா காட்ஸ் டீட் டிஇஇடிஎஸ் இது அதை நம்ம ஒர்ஷிப் அவரை நம்ம ஆராதிக்கிறோம் அறுபத்தாறாவது அதிகாரம் மூணாவது வசனம் தான் கீ வசனம் நான் லேட்டாக ஒரு சிலர் வந்திருக்காங்க தம்பிக்காகவும் அவங்களுக்கான சேர்த்து நான் சொல்லிடுறேன் அறுபத்தாறாவது அதிகாரமாக தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது அப்போ ஆண்டோடைய கிரிகள் பயங்கரமாக இருக்கிறது உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் அந்த வல்லமையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி அஞ்சாவது வருஷம் நம்ம வந்து பார்க்கணும் எங்கே வந்து பார்க்கணும் வேதத்துக்குள்ளே வந்து பார்க்கணும் வேதத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஆறாவது வருஷத்தில் கடலை அவர் தரையாக மாற்றுகிறார் செங்கடலை ரெண்டாக பிளந்தது அப்படியே வல்லமை அந்த வல்லமையை நம்ம என்ன செய்யணும் வந்து பார்க்கணும் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது என்ன செய்யணும்னு நாலாவசனம் பாருங்கள் அவர்கள் உமை நாமத்தை துதித்து பாடுவார்கள் ஜாத்ராம் பதினஞ்சாவது அதிகாரம் முதலாசனம் மோசே துதித்து பாடுகிறார் ரெண்டாவது ஆண்டோடைய வல்லமை என்னென்னு சொல்லி ஏழாவது வசனம் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய வல்லமையினாலே எந்த வல்லமையை டீட்னு சொல்லி மக்களுக்கு உணர வைக்கிறாரோ தன்னுடைய பவரை காட்டுறாரோ என்றென்றைக்கும் அரசாளுகிறார் என்றென்றைக்குன்னா இப்போ இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க உடாலேயே பாதிலே போனாலும் போயிடும் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய வல்லமையை காட்டுவாங்க காட்ஸ் டீட்ஸ் கரெக்ட் தங்கிப்பட்டேன் அப்போ அந்த காட்ஸ் டீடை நம்ம என்ன சொல்லணும் வந்து பார்க்கணும் ரைட் இதுதான் கான்செப்ட் வந்து பார்த்தா அந்த துதிக்கணும் துதிக்காத ஒரு ஆளை நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ துதித்தது யார் அப்படின்னா நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் இருபதாவசனம் அவன் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள் அந்த முகம் குப்புற விழுகிறது ஆண்டவர் நம்ம மனுஷனும் மகிமைப்படுத்துகிறோம் சரி எல்லாராலேயும் ஸ்டாலின் கர்த்தடையை கிரிய நாளாக போட்டார் எல்லாராலையும் கர்த்தடியை துதிக்க முடியுமா ஆண்டோருக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் ஆனால் ஒரு சில நேரம் நம்ம ஆண்டவர் விட்டுட்டு பின்மாற்றத்துக்கு போயிடும் அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் காற்றேன் எடுத்துக்கோமா யோ நான் முதலாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் ஒன் ஜீரோ செவன் டூ ஒன் ஜீரோ செவன் டூ யோனா என்ன செய்யறாரு கர்த்துடைய சமூகத்தை விட்டு நம்ம கர்த்துடைய சமூகத்தை விட்டு நம்ம போனா நம்ம ஆண்டவரை முடியாது துதிக்க முடியாது இந்த சங்கீதம் அறுபத்தாறாவது அதிகாரம் ஐந்தாவது சமூக தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரத்திலே நடப்பிக்கும் தெரியும் மனு புத்திரம்னா எல்லாருக்கும் தான் சொல்கிறார் ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது ரைட் சரி இப்போ கத்தருடைய சமூகத்தை விட்டுட்டு போனால் முடியாது இப்போ தம்பி எபுனே சார் அவருக்கு ரொம்ப வாஞ்சு என்ன கான்செப்ட் ஏன்னா அவருக்கு தெரியும் டாக்டர் சும்மா கதை எங்கே பாருங்க நான் பெருமைக்காக கிடையாது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சா நான் அதை உட்காந்து எனக்கு ஆவியானம் கொடுக்குற உட்காந்து எழுதி நான் அதை வாசித்து இது இது நான் எழுதுனது முன்னாடியே எழுதியிருக்கேன் ஆனாலும் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் நான் அவங்களுக்கு உட்கார் வேணு அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும் இதை சமூகத்தை விட்டு விலாக விலகுன ஒரு நபரை காட்டுறேன் நாள் வாசிப்போமா நாலாவது வசனம் யோ முதலாவது அதிகாரம் நாள கர்த்தருடைய கர்த்துடைய சமூகத்தின் மேல் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்ற விளக்குற மூணாவது வசனம் தான் கர்த்துடைய சமூகத்தை விட்டு விலகும்படி கர்த்துடைய சமூகத்தை விட்டு என்ன செஞ்ச விலகிட்டா ஆண்டவரை துதிக்க முடியாது ஆண்டவர் ஒரு பெரும் காற்று அனுப்பிட்டு இருக்காரு அஞ்சாவது வருஷம் இவர் என்ன செய்கிறாரு கப்பலின் கீழ்த்தட்டில் போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை நித்திரைங்கிறதுல பார்த்தீங்கன்னாங்க இது ஒரு நித் வித்தியாசமானது நம்ம உன்னதா பாட்டை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவள் நித்திரை பண்ணுறா பார்த்தீங்களா நான் உங்களுக்கு அந்த பின் மாற்றத்தை குறித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஆச்சு இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு உன்னதா பாட்டு சாயங்காலம் நம்ம நாளைக்கு காலையில் திரும்ப அதை பார்க்க போகிறோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா அயர்ந்த நித்திரை அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியாது நாலாவது வசனம் ஆண்டவர் பெருங்காற்ற அனுப்புகிறாரு ஐந்தாவது வசனத்துல அப்பொழுது கப்பற்காரன் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி ஜோ ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது இந்த மனுஷங்களால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி ஒரு பெருங்காற்று தேவன் அனுப்புகிறாரு அப்ப நீ யார் எங்கேருந்து வருகிறா நீ என்ன ஜாதியான கேரக்டர் ரொம்ப அவசரம் அதற்கு அவன் நான் எபிரேயன் என்ன சொல்ல பாருங்கள் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறவன் என்று அறிவித்தான் பயபக்தியெல்லாம் இருந்துச்சுயா ஒரு காலத்தில் ஆனால் இப்போ எனக்கு தூக்கம் தான் முக்கியம் ஆண்டோட சொல்லக்கே நான் கீழ்படுகிறா சான்ஸே கிடையாது இவர் ஆண்டவரை துதிச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா துதிக்கவே இல்லை எப்போ துதிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் வயிற்றுக்குள்ளே வந்த பிறகு துதிக்கிறார் இதுதான் ஆண்டோடைய கிரியை இப்போ இதில் வந்து நிறையா கான்ட்ரவர்ஷியல் இருக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே உயிரோடு இருந்தாரா செத்து இருந்தாரான்ட்டு நான் உங்களுக்கு இவர் மறித்து தான் உள்ளே இருந்தார்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்லியிருக்கேன் எத்தனை மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேங்கன்னு தெரியல மற்றவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு தன்னுடைய மரணத்தை யோனாவுடைய மரணத்தோடு இணைத்து சொல்கிறாரு எப்படி யோனா பூமியின் வயிற்றுக்குள்ள மூன்று நாள் இரவும் பகல் இருந்தாரோ அதுபோல் மனுஷகுமாரனும் மறித்து உள்ள இருப்பார்னு சொல்லி இப்போ யோனா மறித்தார் மீன் வயிற்றுக்குள்ளே மீன் வாய்த்துக்குள்ளே போய் வச்சுருந்துச்சு ஏன்னா மற்ற மீன் பிடிங்கி தின்றக்கூடாது மூணு நாள் கழித்து துப்பிடுச்சு இப்போ அவர் எப்போ துதிக்கிறாருனா ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது நானோ நானும் நிலையில் துதியின் சத்தத்தை உமக்க பழியிடுவேன் அப்போ இவரை துதிக்க வைக்கிறதுக்கு ஆண்டோர் என்னெல்லாம் செய்றார் பார்த்தீங்களா எப்போவுமே நான் சொன்னேன் அதுக்கு நீங்கள் ஆண்டோரை துதிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு இவ்வளோ வேலை மிச்சங்க ரைட் ஏழாவது வசனம் பாருங்க என் ஆத்மா என் நிலை துய்ந்து போகலே கருத்தை நினைக்கிறேன் ஆத்மா துயிர்ந்து போகு நினைக்கூடாங்க உங்க துதி சத்தத்தை நீங்க உயர்த்திக்கிட்டே இருக்கணும் துதிக்க 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 ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார் அதனால தான் நீங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்துக்குள்ளே வருவோம் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் எங்களை வலையிலே அகப்படுத்தி வலையில் யாரவங்க அப்படிப்பாங்க மனுஷங்களே மீனையா யோனா ஏன்னா யோனாவை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் எதை யூஸ் பண்ணுறான்னா வளைய சரி ஐந்தாவது நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு பாயிண்ட்டை பார்த்து நம்ம முடிக்கப் போயிடோம் இப்போ ஆராதிக்கிற மூன்று பேர் அவங்களுக்கு காட்டப்போகுது ஆராதிக்கிற மூன்று பேர் எடுத்துக்கொள்ளுங்கம்மா தானியர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆராதிக்கிற கூட்டம் இவங்க இவங்க சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க இங்கே என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பனிநீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வரணும் மனுஷர்கள் மேலே ஏறி போகிறாங்க தண்ணி இருக்குது தீ இருக்குது தண்ணீரை வந்து யோனாவா நீங்கள் எடுத்துக்கோங்க எஸ் தம்பி கிரைஸ்ட் கம்பேரிங் ஹிஸ் டெத் என்று யோ நான் வசனம் சொல்லு நான் யோ மத்தியில் வசனம் காமிச்சுக்க நான் காட்டுறேன் மேடம் இனி எடுத்து காட்டு இல்லை நீ செய்திகள் இப்போ கவனிச்சுக்கோ பிறகு அதெல்லாம் பாரு இப்போ மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணிடு வாசிப்பமா தானியர் மூணாவது அதிகாரம் பதினேழாவசனம் இந்த மனுஷர் இந்த மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மூணாவது அதிகாரம் வசனம் எவனாகிலும் தாள விழுந்து பணிந்து கொள்ளாவது போனார் அப்போ இவங்க எபிரேயர் மக்கள் இவங்களுக்கு தெரியும் வானத்தையும் பூமியும் ஒன்று பண்ணின தேவன் நான் தவிர எந்த பொருளையும் நாங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அங்கே எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடிமைகள் யூதர்கள் இருக்காங்க ஆனால் இந்த மூன்று பேருக்கு மாத்திரம் ஒரு வாயிராக்கி இருந்துச்சு நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீ மனுஷன்தான் மனுஷன் என் தலையில் ஏறி போக பண்ணுவ ஆனால் ஆண்டவர் என்னை எங்கொண்ணத்தை சேர்த்துவார் அப்படின்னான்னா செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார் ரைட் பார்ப்போமா அது எப்படின்னா உங்களுக்கு காட்ட போயிடும் தானியர் மூணாவது அதிகாரம் பதினேழாவது பாருங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்காருங்க அவருடைய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்குனிச்சூலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார் விசுவாச வார்த்தை அடுத்து விசுவாசத்தில் அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் மேலே போயிடுறாங்க விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அப்படியே இந்த அக்னையில் அவிஞ்சு போனாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் எங்கே போயிடுவோம் பரலவத்துக்கு போயிடுவோம் அந்த விசுவாச வார்த்தை இருந்துச்சு விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை இதுக்கு என்ன தேவைங்க ஒரு விசுவாசம் தேவை ஆண்டவருடைய வல்லமை செய்கை டீடை இவங்க பார்த்துருக்காங்க அந்த ஆண்டவர் எங்களையும் காப்பாற்றுவார் நீர் நிறுத்தின செலவுக்கு முன்பாக என்று ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்க கிடவுது என்ன தைரியமா பேசுறாங்க ராஜாவை பார்த்து பேச முடியுமா சொல்றாங்க அப்பா இவங்க என்ன செய்ய அப்பொழுது நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு கோபம் தேவனுடைய செய்களை நிறுத்த முடியாது நீ ஒரு பக்கம் கோபப்பட்டுகிட்டே இரு நான் என் வல்லமையை காட்டப் போகிறேன்னு சொல்லி ஆண்டோடைய வல்லமையை இருபதாவது வசனம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கட்டும்படி அப்பா இந்த மூணு பேர் என்ன செய்கிறாங்க கட்டி செங்கல் சூழல தீ சூழலில் போடுறாங்க இருபத்தோற வசனம் பாருங்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் மற்ற வசனங்களும் கட்டப்பட்டு சீக்கிரீங்க அந்த வசனத்தை நல்லா பார்க்குங்க கட்டப்பட்டு அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாவது வசனத்தில் கட்டுண்டவர்களாய் இப்படி கட்டுண்டவர்களாய் இருபத்தி நாலாவது பாருங்கள் கட்டுண்டவர்களாக ஆனால் ஆசனம் பாருங்கள் உள்ளே போட்ட உடனே அதற்கு அவன் இதோ நான்கு பேர் விடுதலையாகி யார் வந்துட்டான் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவ வந்துட்டாருங்க மூணு பேரை உள்ளே போடுறாங்க ஆனால் ராஜா பார்த்தா நாலாவது பேர் வந்தார் காரணம் என்ன அப்படின்னா தண்ணீரை கடக்கும் போதும் நீ அக்னியை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு இயேசாயில் சொல்கிறார் அப்போ விடுதலையாகி அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்றுமே அப்படின்னா இந்த அக்னிக்கு ஆண்ட ஒரு ஒரு கட்டளை போட்டு பாருங்கள் நீ என் பிள்ளைகளை தொடக்கூடாது பிள்ளைகளோட முடியை தொடக்கூடாது பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸை தொடக்கூடாது ஆனால் எதை மட்டும் தொடணும் அந்த கட்டின கயிறை மாத்திரை நீ டச் பண்ணணும் அந்த அக்கினி போய் நேராக எங்கே மட்டும் கிரியை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கயத்து மேலே ஆக்ட் பண்ணுது இங்கே பாருங்க இருபத்தேழு அவசரம் பாருங்கள் அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்னி பேலன்ஸ் செய்யாமலும் அவர்கள் தலை மயிர் கருகாமலும் தலை மயிர் கருகிறதுனா என்னன்னா காலையில் நான் தான் காஃபி போடுவேன் மனைவி கொஞ்சம் டீப்பாக தூங்கிட்டு இருப்பேன் அப்போ அந்த காஃபி போடும்போது அந்த அப்படி அந்த நேரத்தில் இந்த கையில் இருக்கிற அந்த முடியெல்லாம் அப்பப்போ கருகிற புஷுன்னு ஏன்னா அந்த 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 கிட்ட கை கொண்டு போயிடுவேன் நான் ஏன்னா அந்த இது அந்த நேரத்தில் இப்போ கை அது இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும் முடிய கருகிடுவோம் ஆனால் இங்கே பாருங்கள் தங்களுடைய அக் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வுகள் சேதப்பாடாகலும் அக்னியின் மனம் அவருமே வீச உணர்ந்தது அப்போ இருபத்தெட்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா என்பவருடைய தேவனுக்கு சோஸ்திரம் இப்போ இதுதான் கீ வார்த்தைங்க இப்போ பாருங்கள் இவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் மூணு ஆசனம் தேவனை நோக்கி உமது கிரியர்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உங்களுடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் சத்ருதானாங்க என்னை பணிந்து கொள்ள சொன்னேன் தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா இவனுக்கு ஆண்டுடைய பேரெல்லாம் தெரியாது இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் நேபுகாத் வசனித்து இருபத்தெட்டு ஆசனம் சத்ரா மெஷாக் ஆபாத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம் இச்சகம் பேசி அடங்கிட்டான் சரிங்களா இந்த சங்கீதம் எவ்வளோ அழகா வல்லமையை வெளிப்படுத்துது வெளிப்படுத்துவாங்க அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமலும் அவரையே நம்பி சரிங்களா ஒரு ஒரு இச்சகம் பேசின ராஜா என்ன அழகா விசுவாச வார்த்தை ஆயிலிருந்து வருது காரணம் இவன் என்ன செஞ்சான்னா மனுஷர்கள் இந்த மனுஷர்கள் மேலே நான் நடந்து போயிருவேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆண்டவர் இவனை நம்ப வைக்கிறார் எப்படி அப்படி கிரிகளை மூலமாக காரணம் என்ன இவர் ராஜாவா தான் ஆனால் ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏழாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் தம்முடைய வல்லமையினாலே என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அந்த என்றென்றைக்கும் அரசாளுகிற ஆண்டவரை நம்ம அவருடைய செய்கைகளை வந்து பார்க்கணும் எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவார் நமக்கு விரோதமாக ஆனால் செழிப்பான நேரத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருவார் ஜெபிச்சு முடிப்போம்மா மகா இறக்கமாக பிதாவே நம்மதிக்கிறம் ஐயா சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்திற்குள்ள அளமான சத்தியத்தை தூயா நியவனர் எங்களுக்கு விழப்படுத்தினதுக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை அறிந்து அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க உதவி செய்யுங்க ஐயா பிள்ளைகளை ஏண்டவர் ஆகிய இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேங்கப்பா සුේ නමතරාජ පගල්පිදාවේ අමෙන්.